வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை ஜெமி ரேபிட்ஸ் அண்ட் பேட்ஸ் ஃபார்முக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முயல் வந்து குட்டி போடுறது எப்படி அந்த குட்டியை பராமரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய பேர் முயல் வளர்ப்பாங்க அது எப்போ குட்டி போடுன்னு தெரியாமல் அந்த குட்டிங்களெல்லாம் போட்டு அது சரியாக ஃபீட் பண்ணாமல் குட்டிங்க நிறைய பேர் இறந்து போயிடும் சொல்வார் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முயல் வந்து சே இணை சேர்கிற டேட்டை நீங்கள் குறித்து வச்சுக்கணும் அதுலேருந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி டூ டேஸ்க்குள்ளாடி அது வந்து தன்னுடைய குட்டிகளை போட ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் முயல் இணை சேர்ந்த இருந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டேட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸு செஞ்சு உங்கள் கூண்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கூண்டுக்குள்ளே போய் தன்னுடைய முடிகளெல்லாம் பிச்சு ஒரு படுக்க மாதிரி செஞ்சு அதிலே தன்னுடைய குட்டிகளை போட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுவே பால் கொடுக்கும் நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட வேண்டியதே இருக்காது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே குட்டி போடும்போது அந்த குட்டிங்களை கைகள் எடுத்து வேறு ஒரு இடமா கொண்டு வச்சு அதுக்கப்புறமா தாய்மேல கொண்டு போய் பால் ஊட்டுவாங்க அது ஒரு நல்ல மெத்தடு நல்ல முறை தான் இருந்தாலும் அதுவே பால் போது உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும் இப்போ பாருங்க இந்த முயல் வந்து ஒரு ஆறு குட்டி போட்டிருக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் வச்சு கொடுத்துட்டேன் அந்த குட்டிங்களை அது என்ன பண்ணுது குட்டி போட்ட இடத்துலையே அது போய் பால் கொடுக்குது தினமும் ரெண்டு வேலை மூணு வேலை அதுவே கொடுத்துக்குது மற்ற நேரங்களில் வெளி வெளியில் வந்து ஃபுட் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் முயலுடைய குட்டிங்களை பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி நேரத்தை மிச்சப்படுத்தலாம் குட்டிங்களோட இறப்பை ரொம்ப தவிர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ நான் போடுற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு ரெட் பட்டனே நீங்கள் அழுத்துட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வந்து கிடைச்சிட்டேன்